ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு 100 வருஷத்தோடைய ஒரு பிஸ்னஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து உங்க ஜென்ரேஷன் தாண்டி அவங்களுடைய பசங்களும் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் நீங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இதோடைய இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே வருமானம் எடுக்க முடியும். நிறைய பேர் நம்ம வில்லேஜ்ல இருப்போம், நமக்கு என்ன தொழில் செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். நம்மளால வந்து ஒரு ப்ராப்பர் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, ஏன்னா சிட்டி பேஸ்டு கிடையாது, அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, யாரையும் வாங்கிக்கங்கன்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம். அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா? நீங்க யோசிக்கிறத நிறுத்திட்டு இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்றத மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஐடியா தெரிஞ்சிடும். நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணா, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்றாங்க, நிறைய லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் நமக்கு எக்ஸ்பென்ஸ், மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு தொழில் உங்களுக்கு தேவை அப்படின்னா அது இந்த தொழில் தான். இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். போர் மேன்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்னன்னு சொல்லிட்டு, எடுத்ததும் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அது என்னன்றதை சொல்லுங்கள். போர் மேன்ஸ் ட்ரீ அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூங்கில். ஏன்னா மூங்கில் பொறுத்தளவுக்கு நமக்கு தண்ணி வசதி தேவையில்லை, மண் வளம் தேவை கிடையாது. நம்ம பாட்டில் அதை நட்டு வச்சுட்டோம்னா அது பாட்டில் வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும். அதனால தான் போர் மேன்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதில் கொஞ்சம் வித்தியாசமானது தாங்க. நார்மல் மூங்கில் இல்லாமல் இந்த மாதிரியான பீமா பேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வெரைட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 25 ரூபா தான் ஒரே ஒரு பிளான்ட். இப்போ நம்ம வில்லேஜ் சைட்ல ஏதாவது இடம் வச்சிருப்போம், ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இடம் நமக்கு டெவலப் ஆகும். அது வரைக்கும் வந்து அந்த இடம் வந்து டெவலப் ஆகாது. நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ஊருக்கு போய் செட்டில் ஆக போறேன், இப்போதைக்கு நான் சிட்டியில தான் இருக்க போறேன், இப்படியெல்லாம் நினைச்சிட்டு யாராவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் 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 இந்த ஒரு ஃபார்மிங் நீங்க பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை கிடையாது, ஈவன் மெயின்டெனன்ஸ் கூட தேவை கிடையாது. நீங்க ஒரு முறை மட்டுமே இதை நட்டு வச்சிட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தாங்க இதை சொல்லலாம் நம்ம. ஸோ கண்டிப்பா இந்த பிஸ்னஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஃபார்மிங் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஏன் இந்த டைப் ஆஃப் ஃபார்மிங் பண்ணோம்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 100 வருஷத்தோட ஒரு க்ராப். அதே போல கேஷ் க்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டன் நமக்கு கேஷ் க்ராப் சொல்லுவாங்க, அதே போல கரும்பு நமக்கு கேஷ் க்ராப் சொல்லுவாங்க. அதே போல உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஏன் கேஷ் க்ராப் சொல்றாங்கன்னா உங்களுக்கு கை மேல பணம் எப்பயுமே வந்து இதுக்கான டிமாண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எனி டைப் ஆஃப் சாயில் மண்ணுங்கள்லயும் இதை வளர்க்க முடியுங்க, எந்த ஒரு டிசீஸுமே இதை அட்டாக் பண்ணாது. அதே போல உங்களுக்கு ஹை டிமாண்ட் மார்க்கெட்ல கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல நிறைய பேர் இதை வாங்கிக்கிறாங்க. யாரு எப்படி வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இதை விட ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 1.5 அடி கிட்ட ஒரு நாளைக்கு இதோடைய க்ரோத் இருக்குமாங்க. அதுதான் இதோடைய பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துலதான் இதை கல்டிவேட் பண்றாங்கன்றத சொல்றேன். திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், அதே போல பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி, அதுக்கப்புறம் தர்மபுரி, இந்த ஏரியாங்கள்ல ஒரு சில ஏரியா நீங்க பாத்திருப்பீங்க. கன்னியாகுமரி சைடு, திருநெல்வேலி, திருநெல்வேலி எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், திருநெல்வேலி எல்லாம் வாட்டர் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இல்லாம நிறைய விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துங்களிலையும் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுனால மட்டுமே நிறைய பேர் இந்த பீமா மூங்கில் இதை வந்து பயிரிட்டு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க இது வரைக்கும் ஏர்ன் பண்ண க்ராப்ஸ்லேயே இல்லாத அளவுக்கு இன்கம் அப்படின்றத ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட விவசாய இடத்துல தண்ணி கிடையாது, அது வந்து பட்டு போயிருச்சு, எந்த ஒரு செடியுமே வளராது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீமா மூங்கில் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சப்சிடிஸ் நிறைய இதுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்சிடிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக சப்சிடிஸை பொறுத்தளவுக்கு நம்ம என்னெல்லாம் கவர்மெண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளான்டேஷன்ஸ் வந்து எப்படி பண்றது, நீங்க உங்களோட இடத்துல எப்படி கல்டிவேட் பண்ணலாம், அதே போல இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடிஸ் வந்து நேஷனல் பேம்பு மிஷன் அந்த இடத்துலேருந்து 16 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வந்துட்டு பிளான்ஸ் வாங்கிறதுக்கு, நமக்கு ஏதாச்சும் ஃபர்டிலைசர்ஸ் வேணும், இதோடைய வளர்ச்சிக்கு இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், எல்லாருமே இதை எடுத்து பண்ணணும் இந்த தொழிலை அப்படின்றதுக்காகவே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஓகே, அது வந்து நாட்டுடைய வளர்ச்சியாகும், அவங்களோட இண்டிவிஜுவல் வளர்ச்சிக்கும் இது வந்து உதவும் சொல்லிட்டு. ஸோ இந்த சப்சிடிஸ் கொடுக்குற வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா தாங்க இதோட பிளான்டேஷன்ஸ் ஆக்சுவலாக ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த பீமா மூங்கில் அப்படின்றது. இது யூஸ்வலாக நார்மல் மூங்கிலுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, நார்மல் மூங்கில் வந்து உங்களுக்கு பூ வரும், அதே போல் முள் வரும். நார்மல் மூங்கில் ஏன் வந்து பயிரிட மாட்டாங்க நிறைய பேர் அப்படின்னா, அதை பயிரிட்டாங்க அப்படின்னா லேபர் வச்சே கட்டுப்படி ஆகாது, அதோட முள் வந்து கையெல்லாம் கிழிச்சிடும், உடம்பெல்லாம் கிழிக்கும். ஏன்னா மூங்கில் மரம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா உடம்பெல்லாம் கிழிச்சிட்டு தான் வெளியே வரணும். அதனாலே நிறைய பேர் லேபர்ஸ் வந்து அந்த ஒர்க்கு வரமாட்டாங்க, வந்தாலும் ரொம்ப அதிகமான லேபர் கூலி நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் இந்த மூங்கில் பழம் பொறுத்த அளவுக்கு இதில் பூவும் கிடையாது, அதே போல் முள்ளும் கிடையாது. அதனால தான் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விதையும் கிடையாது, டிஷ்யூ கல்ச்சர் மூலமா தான் இது ஃபார்ம் பண்றதே நமக்கு. ஸோ பெனிஃபிட்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு பீமா மூங்கில் நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா இது விவசாயத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லார் வீட்டுக்குமே பயன்படுத்தக்கூடியது. 450 கிலோ கார்பன் டை ஆக்சைடை உள் வாங்கிக்குமா இது, அதுக்கு பதில் வெளியே நமக்கு என்ன கொடுக்குமா, 320 கிலோ கிட்ட ஆக்சிஜனை வெளியே கொடுக்குதாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஆக்சிஜன்லாம் பாட்டில் அடைச்சி வெளியே சேல்ஸ் பண்ற ரேஞ்சுக்கு நம்ம வந்துட்டோம். ஆக்சிஜனுடைய தேவை எவ்வளோ அதிகம்னு இப்போ நம்ம எல்லாருமே புரிஞ்சிருப்போம். ஸோ மரத்துங்களோட தேவையும் பலனும் எவ்வளோன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இண்டோர் பிளான்ஸாகவே இதை வந்து வளர்க்குறாங்களாம். அதாவது நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த அளவுக்கு 14 times per minute வந்து அவங்க ப்ரீத் பண்ணுவாங்க, மூச்சு உள்ளே வாங்கி வெளியே விடுறத 14 times பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 280 kg ஆக்சிஜன் கிட்ட நமக்கு தேவை. ஸோ 4 bamboo பிளான்ட் நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம தோட்டத்தை சுற்றி அப்படின்னா, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 liters கிட்ட வந்து வெளியே சேல்ஸ் ஆகுறது, 500 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது. ஒரு டேக்கு 60 liters வரைக்கும் நமக்கு ஆக்சிஜன் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரீ அப்படின்னு இந்த பேம்பு மூங்கில சொல்லலாம், அதாவது இந்த பீமா மூங்கில சொல்லலாம். இந்த பீமா மூங்கில் நீங்கள் அக்ரிகல்ச்சராக பண்ணலனா கூட வீட்டுங்கள்லையுமே இதை வளர்த்து பாருங்க. டிசீஸ் ஃப்ரீ ஃபர்டிலைசர்ஸ் வந்து இதை இந்த மாதிரி விவசாயம் செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்டிலைசருக்கு தனியாலாம் நாங்கள் எந்த ஒரு செலவும் இதுக்கு வந்து வாங்கி இந்த பூச்சி அரிச்சிருச்சு இலைக்கு அப்படின்றதுக்காக அதெல்லாம் எதுவுமே போட்டதில்லை. நார்மலாக ஒரு செடி வளர்த்தோம்னா அதுக்கு எப்படி வந்து நம்ம மாட்டு சாணம் போடுறது, நார்மலாக வந்து எரு வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுவோம், அப்படி தான் பண்ணுறதே தவிர இந்த மூங்கிலோடைய வேர் வந்து அழுகிடுச்சு, இலை வந்து உங்களுக்கு பொத்தல் பொத்தலாகிடுச்சு, ஏதாச்சும் வந்து பூச்சிகள் புது விதமாக வருது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த மாதிரி ஒரு பேம்பு இருக்குது அப்படின்னா இந்த பேம்பு வந்து நம்ம எப்படி இதை சேல்ஸ் பண்ணுவோம், எப்படி இதை யார் வாங்கிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேம்பு சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி உங்ககிட்ட இருந்து வாங்குறது என்னன்னா, இந்த மாதிரியான நீட்டு மூங்கிலாம் வாங்கிட்டு அவங்க இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி அதை ரெடி பண்ணிடுவாங்க. இந்த ரெடி பண்ணுறதுக்காக தான் அவங்க உங்ககிட்ட வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேம்பு சிப்ஸ் வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், கம்பெனிக்காரங்க மிஷின்ஸ் வச்சே வந்து இதை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி பண்ணிடுவாங்க. இதை எதுக்கு இந்த இடத்துல இந்த இமேஜ் காட்டி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எங்களோட மூங்கில் ஒரே மாதிரி சீராக வளரலை, இது வந்து கரெக்டான ஷேப்புக்கு இல்லை, அதனால இதெல்லாம் வந்து அவ்வளோ ரேட்டுக்கு போகாது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு வதந்தியை கலப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா எண்டு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிப்ஸ் போடுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுறது. அப்போ எப்படி இருந்தாலும் அதை உடச்சி இந்த மாதிரி சைஸ்க்கு போட்டு தான் ஆகணும். அதனால உங்களோட பேம்பு குவாலிட்டி சரியில்லை எப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இக்னோர் பண்ணவே வாய்ப்பே கிடையாதுங்க. இதுலேருந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க, எதுக்காக இதை கான்ட்ராக்ட் ஃபார்மிங்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பேம்புலேருந்து தெரியும் பயோடிக்ரேடபிள் பிளேட்டு, பென்சில், பென், கீபோர்ட் தயாரிக்கிறாங்க, டூத் ப்ரஷ், பல்லு விளக்குற ப்ரஷ் தயாரிக்கிறாங்க, வீட்டுகளுக்கு தேவையான கொம்புகள் வீடு கட்டுறதுக்கு, அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது இது, அதே போல் பவுல்ஸு சாசஸ் பண்ணுறதுக்கு, வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. வாட்டர் ப்ரூஃப்லேயே நான் சொல்கிறது என்ன, கர்டைன் ஸ்க்ரீன்ஸ்லாம் போடுறாங்க பாருங்கள், அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வாட்டர் பாட்டில்ஸ், கப்பு, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேம்பு கிளாத், அதுலேருந்து ஃபைபர் கிரியேட் பண்ணி கிளாத் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் மாதிரி இது ஒர்க் ஆகுது இந்த பேம்பு. ஷர்ட், பேண்ட், சாரீ, சாக்ஸு, டை, பேம்பு கர்டைன்ஸு, பேம்பு பாக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து பேம்புக்கு பண்ணுறாங்க. பேம்புன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த நம்ம ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயே இதுக்கு நிறைய சப்சிடிஸ் தராங்க. இதில் செய்யக்கூடிய டீக்ரேடபிள் பவுல்ஸு, உங்களுக்கு பவுச்சஸ்ஸு, பென்சில்ஸு, இதுக்கு எல்லாமே கூட தனித்தனியாகவே வந்து உங்களுக்கு சப்சிடிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. டோட்டலாக இந்த மாதிரி ஒரு பிளான்டேஷன் நம்ம பண்ணணும், ஒரு ஒரு ஏக்கருக்குன்னா நமக்கு எவ்வளோ செலவாகுன்றதை சொல்கிறேன். ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து செலவு இருக்குங்க.
டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ் தான் கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு கல்டிவேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து பிளான்ஸ் வாங்கணும், வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும், அதே போல் மார்க்கெட்டிங் பண்ணணும். எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 40,000 ரூபா வரைக்கும் தான் செலவே ஆகும். நீங்கள் ஒரு ஏக்கருக்கு இந்த பேம்பு இந்த பீமா மூங்கில வந்து நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். ஆனால் இதோடைய லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு 100 டன் கெப்பாசிட்டி கொடுக்குங்க. ஆவரேஜாக 50 டன்ஸ்னே எடுத்துக்கோங்க நீங்கள். அப்படின்னாலே 4,000 ரூபா கிட்ட ஒரு டன்னுக்கு உங்களுக்கு போகும். அதை உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 4-6 வரைக்கும் 6,000 வரைக்கும் போகும். ஆவரேஜாக நீங்கள் ஒரு 5,000 ரூபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 50 டன் அப்படின்னா உங்களுக்கு 2,50,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ரீ ஃபார்மிங் பண்ணுறவங்க 1 ஏக்கர் அப்படின்னு பண்ண மாட்டாங்க, 5 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் ஒரு 5 ஏக்கர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே 12,50,000 உங்களுடைய செலவு எல்லாமே போக ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட உங்களுக்கு தாராளமாக கையில் நிற்கும் இந்த பிஸ்னஸில். உங்களுக்கு எங்கே இதை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா லோக்கல்லேயே ஏஜென்சி வந்து இந்த மாதிரியான மூங்கில் எடுத்துப்பாங்க. ஆனால் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மூங்கில் வந்து ஒரு ஒரு போல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒரு கொம்பு, அதுக்கேற்ற மாதிரி தான் பைசா உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த ரேட் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஆனால் பேப்பர் மில்ஸில், பயோ எனர்ஜி மேக் பண்ணுறவங்க, சிமெண்ட் மில்லில், அதே போல் பயோடீக்ரேடபிள் ப்ராடக்ட் மேக் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான இடத்துங்களுக்கு நீங்கள் இதை சப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரேட், கிலோ ரேட் கொடுத்தே உங்ககிட்டருந்து இந்த மாதிரியான மூங்கில் வந்து வாங்கிப்பாங்க. இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து இந்த பீமா மூங்கில் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் சப்சிடிஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த வெப்சைட், அதில் போயிட்டு என்ன சப்சிடிஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட், நமக்கு அது அப்ளிகேபிள் ஆகுமா அப்படின்றத பாருங்கள். நம்மளோட இடத்துல இதை பண்ண முடியுமா அப்படின்னு என்கொயரி பண்ணுங்கள். அப்படி பண்ணால் நம்மளால் இதை மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா, வெளியே சேல்ஸ் பண்ண முடியுமான்றத பாருங்கள். இது எல்லாத்துக்கும் எஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் நீங்கள் மார்க் பண்ணி வந்து டிக் பண்ணிட்டு வாங்க. இது எல்லாமே ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.